ஒரு அணிலும் ஒரு புறாவும் ஃப்ரெண்ட்ஸாம் அந்த அணிலுக்கு புறாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அணில் வந்து மரத்துக்கு மேலே ஏறி புறா கிட்ட பேசக்கு ஓடி ஓடி போச்சுதான் ஆனால் அணில் மேலே ஏறி போயிட்டு இருந்த நேரத்தில் பார்த்து தான் இந்த புறா வந்து தனியாக ஒரு காஞ்ச மரத்துக்கு மேலே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்ததான் அதை பார்த்து அந்த அணில் வந்து அந்த புறாவை கூப்பிட்டு சொல்லுது நீ ஏன் இவ்வளோ இடம் இறந்த பிறகு இந்த காஞ்ச மரத்துக்கு மேலே உட்காந்துருக்குற இது ஒடிஞ்சு கீழே விழுந்துடும் உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் உடனே அந்த புறா சிரிச்சுக்கிட்டே அணில் கிட்ட சொல்லிச்சான் நான் உக்காந்துருக்கிறது இந்த கிளைய நம்பி இல்லை என் சிறக நம்பி அப்படின்னு சொல்லிச்சான் வணக்க நண்பர்களே வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல் கதை புரிஞ்சுதா கடைசியாக நம்ம போட்டிருந்த போல வந்து ஏழு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுல அதிகமானோர் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் சந்தேகம் சந்தேகத்தை ஒரு நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே நோய் வந்தால் என்ன நடக்கும் இப்போது நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு மூணு நாள் எழும்பவே முடியலை அப்போ என்ன நடக்கும் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் வந்து நம்மளால் அன்னைக்கு பண்ண முடியாது அந்த மூணு நாட்களுமே நம்ம என்னெல்லாம் நினச்சி வச்சுருந்தோமோ அதை இனி லேட்டராக தான் பண்ண முடியும் இல்லாட்டி அந்த எல்லா விஷயங்களுமே ஃப்ளாப் ஆகி போயிடும் அப்படி தானே சேம் இதே விஷயந்தான் நமக்கு ஒரு ஒரு முறை செல்ஃப் டவுட் வார நேரத்துலேயும் அப்ளை ஆகும் நம்மளால் நம்ம நினச்சிருந்த விஷயத்த பண்ண முடியாது இல்லாட்டி பண்ணலாம் பட் லேட்டராக தான் பண்ண முடியும் ஓகே இப்போது செல்ஃப் டவுட் அப்படிங்கிற நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்குள்ள செல்ஃப் டவுட் அப்படிங்கிற நோய் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் புரிகிற மாதிரியே சொல்கிறேன் குட்டி கிராமத்தில் நிமா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாளாம் அவளுக்கு சின்ன வயசுலே எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை வந்து இருந்துதான் தான் எழுதின ஒரு சின்ன கதையாவது தன்னோட பேர் போட்டு பத்திரிக்கையில் வரணும் அப்படிங்கிறது இவளோட ஒரு நீண்ட கால ஆசையாக இருந்தது நிறைய முறை இவன் சின்ன சின்ன சிறுகதைகளெல்லாம் எழுதி பத்திரிகைக்கு அனுப்பி கொடுத்துருக்கான் பட் இவளோட கதைகள் வந்து பத்திரிக்கையில் வரவே இல்லை ஸோ இவன் என்ன நினைக்கிறானா நம்மளோட கதைகள் நல்லா இல்லை போல் ஸோ நம்மளோட பேர் பத்திரிக்கையில் வரணும்னா ஒரு பத்திரிக்கை ஆசிரியராக மாறிடலாம் பத்திரிக்கையாளராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஸோ அந்த ஒரு ஆசையை நிறைவேற்ற வேண்டி அந்த குட்டி கிராமத்தை விட்டு ஒரு பெரிய சிட்டிக்கு வரா நிறைய வாய்ப்புகள் தேடுறான் நிறைய பதிப்பாளர்களை எல்லாம் போய் பார்க்குறான் பட் இவளோட கதைகள் நல்லா இல்லை எழுத்துக்கள் வந்து மக்களை ரீச் பண்ணுற விதமாக இல்லை அப்படின்னு சொல்லி இவளை வந்து புறக்கணிக்கிறாங்க சின்னதாக ஒரு இடத்துல வேலை கிடைக்குது ஆனால் அங்கேயும் ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள் ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு மீண்டும் அவளோட ஊருக்கே வரான் கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு நீமா போன காரியம் என்ன ஆச்சு அப்படின்னலாம் நிமாக்கு கிட்ட இவளோட தோல்வியை ஒத்துக்க முடியலை ஸோ இவ என்ன சொல்றானா நான் ரொம்ப பெரிய கதையாக எழுதிட்டு போக சொல்லியிருக்காங்க அப்போது அதை புத்தகமாக வெளியிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்தோடி போயிட்டு இருக்குது நிமாக்கு அடுத்து அவளோட லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியலை அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் பத்திரிக்கையில் ஒரு சிறிய கதையை வந்து நிமா வந்து வாசிக்கிறான் அந்த கதை வந்து இவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுச்சு அந்த கதையோட என்டிங் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிமாக்கு ஒரு தாட் அந்த கதையிலேருந்து கிடச்ச அந்த சின்ன ஒரு ஐடியாவை வச்சு நிமா நிறைய கேரக்டர்ஸை வச்சு ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு புக்கையும் ஒரு பென்னையும் எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறா ஒரு ஒரு கேரக்டர்ஸையும் இந்த கதைக்குள்ளே கொண்டு வர நேரத்தில் நிமாக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த கதையை ஒரு முப்பது பக்கங்களில் எழுதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா பட் கதை வந்து ஐம்பது பக்கங்களையும் தாண்டி போயிட்டே இருக்குது எல்லாம் தான் போயிட்டு இருந்தது திடீர்னு நிமாக்கு வந்தது ஒரு டவுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கதையை இருக்கேன் இந்த கதையை ஒரு புத்தகமாக வெளியிடலாமா ஒருவேளை இந்த கதை வந்து நான் நினைச்ச மாதிரி நல்லா வராட்டி என்ன பண்ணுறது நான் சொந்தமாக எஃபோர்ட் போட்டு இதை ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணாலும் இதை யாருமே வாங்காட்டி என்ன பண்ணுறது உண்மையிலேயே நான் எழுதுகிற கதைகளுக்கு மக்கள் வாசிக்கிற அளவுக்கு சுவாரஸ்யம் இல்லையா இவ்வளோ நாளாக இருக்கேன் பட் கடைசி இதுலேயும் நான் நல்ல ஒரு எழுத்தாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேலி கிண்டல் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் ஒருவேளை நிஜமாட்டே எனக்கு கதை எழுதுறது நல்லா வரலையோ எனக்கு வேற ஏதாவது ஃபீல்டு தான் செட் ஆகுமோ அப்படின்னலாம் நிமாக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இப்படி யோசிச்சு யோசிச்சே நிமாவுக்கு அந்த கதையோட என்டிங்கை வந்து கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்க முடியலை பாதியிலே அந்த கதை இருக்குது நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது போல நமக்கு வேற இதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதுக்கான தேடல் முயற்சியிலையும் நிமா வந்து இருக்கான் ஸோ நிம்மா வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போக வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் ஒரு நாள் நிமா வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வர நேரத்தில் நல்லா மழை வீட்டுக்கு வந்து பார்க்குற நேரத்தில் வீட்டில் ஜன்னல் எல்லாம் திறந்து கிடக்கறனால கச்சா அடிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் நினைஞ்சிட்டு இருக்குது அதை பார்த்து நிமா படப்படான்னு போய் ஜன்னலை சாத்திட்டு மலையால நனைஞ்சிருந்த பொருட்களை வந்து கிளீன் பண்ணி வைக்கிறான் அப்போதான் அவ அந்த ஜன்னல் பக்கத்துல இருந்த நிறைய நோட்டுகளை வந்து பார்க்கறா இது எது நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிமா வந்து சந்தேகத்திலே திறந்து பார்க்குற நேரத்தில் பார்த்தா சின்ன வயசுல அவ எழுதி வச்சிருந்த அழகழகான குட்டி கதைகளெல்லாம் அதில் இருக்கு மொத்தமாக அந்த நோட்டில் வந்து பதினேழு கதைகள் எழுதியிருந்தா நிமா அது எல்லாத்தையுமே வாசிக்கிற நேரத்தில் நிமாக்கு சிரிப்பு தாங்கவே முடியலை அந்த அளவுக்கு நல்ல காமெடியாக நல்ல க்ரியேட்டிவிட்டியாக எழுதியிருந்தா அப்போதான் நிமா வந்து யோசிக்கிறான் சின்ன வயசில் அவள் எழுதின கதைகள் இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் பட் அதில் வந்து நிறைய சந்தோஷம் வந்து இருந்திருக்கு இவ்வளவு பிடிச்சி பிடிச்சி பண்ண விஷயத்த இனி விடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு மீண்டும் அவள் எழுதின கதையை வந்து ஃபுல்லாக வாசித்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அதையும் பண்ணி அந்த கதையை கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த கதையை வந்து எழுதி முடிக்கிறான் அவள் அந்த கதையை எழுதி முடித்ததும் அந்த கதையோட ஒரு காப்பியை வந்து அவளோட வகுப்பாசிரியர் ஒருத்தங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறான் அந்த ஆசிரியரோட பெயர் வந்து ஆஷா ஏன்னா இவன் வந்து அந்த சின்ன வயசில் எழுதின நோட்டை எடுத்து பார்த்தால அந்த நோட்டில் அந்த டீச்சர் வந்து இவளுக்கு மூணு ஸ்டார் போட்டு இந்த கதை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி டென் அவுட் ஆஃப் டென் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இவளோட முதல் கதை முதல் நூல் வந்து அந்த ஆசிரியர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆசையில் வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து புக் வெளியிட முன்னாடியே ஒரு காப்பி வந்து அனுப்பி வச்சுருந்தான் அந்த ஆசிரியர் வந்து அதை வாசித்துட்டு அந்த புத்தகத்திற்கு அவங்களே ஒரு வாழ்த்துறை எழுதித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிமாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆசிரியர் வந்து ஏதாவது பதிப்பகத்துலேந்து இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டனா இந்த புக்குக்கு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நிமாவுக்கு வந்து நல்ல பதிப்பகங்களுக்கு வந்து இந்த புக்கோட காப்பீஸை வந்து அனுப்பி வைக்க சொல்கிறாங்க நிமாவும் அனுப்பி வைக்கிறா பதிப்பகத்துலண்டு ஓகே அப்படிங்கிற மெயில் வருது நிமா வந்து கடைசியாக புக்கை ப்ரிண்ட் பண்ணி ரிலியூஸும் பண்ணுறா அந்த புக்குக்கு ஸ்டேட் லெவலில் அவார்டும் கிடைக்குது இப்போது யார் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உடைந்த கண்ணாடி அப்படிங்கிற புத்தகம் வந்து எல்லாருக்குமே தெரிகிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் புக்காக மாறிட்டு ஸோ இந்த நிமாவோட கதையிலேண்டு நம்ம நம்மளோட வாழ்க்கையில் வந்து கத்திட வேண்டிய நிறைய பாடங்கள் வந்து இருக்குது எல்லாருக்குமே செல்ஃப் டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும் அழகாக இல்லையோ நம்மளால் பண்ண முடியாதோ நம்மளால் ஜெயிக்க முடியாதோ நம்மளால் நல்லா பண்ண முடியாதோ அப்படின்னுலாம் ஏகப்பட்ட தாட்ஸ் இதுக்கு வந்து சைக்காலஜிக்கலா ரெண்டு ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க ஒன்று வந்து தன்னை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது இன்னொன்று வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாததுன்னு பட் ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம யோசித்து பார்த்தோன்னா நமக்கே புரியும் நம்ம எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் தோற்றுவோமோ அப்படிங்கிற பயம் பண்ண முடியாதோ அப்படிங்கிற பயம் இப்படி சின்னதாக வர ஒரு பயம் வந்து கடைசி நிறைய கேள்விகளை நமக்குள்ளேயே உண்டு பண்ணி நம்மளோட பெரிய பெரிய வெற்றிகளை நம்மளால் அடைய முடியாமல் பண்ணுது ஒரு உண்மையை சொல்லட்டுமா நம்ம எப்போ எல்லாம் நம்மளால் முடியாது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ எல்லாம் நம்மளோட வாய்ப்புகளை வந்து நம்ம மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் மற்றவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க நம்ம கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம நம்ம ஆசிரியர் வந்து சொல்லலாம் இவன் நல்லா படிப்பாளி இவன் நல்லா ஓடுவான் இவனுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குது அப்படின்னலாம் பட் உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு முறையும் லைஃப்ல கீழே விழுற நேரத்தில் விட அடுத்தவங்க வரணும் அப்படின்னுலாம் எல்லாம் யோசித்துட்டு இருக்காதீங்க நீங்களாவே எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசியுங்க நான் விழுந்ததை அவன் பார்த்துருவானோ அவன் சிரிச்சிருவானோ அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறத விடவும் நான் விழுந்தனா என்னால் எழும்பி நிற்க முடியுதா நடக்க முடியுதா ஓட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க பாடணும்னு நினைச்சவனுக்கு எதை கொடுத்தாலும் பாட்டா பாட முடியும் ஏன் நம்மளும் கூட பல நேரங்களில் நமக்கு லிரிக்ஸ் தெரியாட்டாலும் நம்மளும் தப்பு தப்பாவாது பாட முயற்சிப்போம் அதே மாதிரி தான் ஒரு முயற்சியை வந்து கரெக்டாக பண்ண தெரியாட்டாலும் தப்பு தப்பாவது ட்ரை பண்ணுங்கள் நம்மளால் கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் நாம் பண்ணுறது தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதை பண்ணாமலே இருக்கிறத விடவும் தப்பு தப்பாவது பண்ணி அதை கரெக்டாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் முயற்சி பண்ணுங்கள் ஐயோ நம்ம தொடங்குறது எல்லாம் தப்பாக தான் போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறத விட்டுட்டு நம்ம தொடங்குறது சரியாக வந்துன்னா இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுமோ நம்ம இந்த இருட்டிலே தான் வாழ்ந்துட்டு இருப்போமா அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நீங்க தான் வெளிச்சம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோ பெரிய இருட்டையும் சுலபமாக கடந்து சில ஒரு சின்ன மெழுகுத்திரி போதும் அப்படிதானே அப்போ இவ்வளோ பெரிய கஷ்டமான வாழ்க்கையும் கடந்து தெரிய ஒரு சின்ன வெளிச்சமான நீங்க மட்டுமே உங்களோட லைஃபுக்கு போதும் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி ஸ்டே பிளஸ்